வணக்கம் ஐயா, நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் நாராயணன். நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜீவமணி ஐயா கூட தான் தொடர்பு கொண்டேன். அவர் ஒன்றுமே சொல்ல கிளம்பிடுங்க, அடுத்த வாரத்தை அவர் தான் சொன்னார், நீ கிளம்பிடுங்கன்னார். அந்த உற்சாகம் தான் என்னை முதல் முறையாக இங்கே வர வச்சது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி. நான் நிறைய முகாம்கள் போயிருக்கேன், ஆனால் எனக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது கிடைக்கல. தேடிட்டே இருந்தேன், இங்கே வந்தோன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அது என்ன காரணம்னா, நான் யார், அடுத்தது சும்மாயிரு. இந்த சும்மாயிருன்னா என்ன, என்னடா இது. அப்புறம் எங்கள் ஐயா வந்து சும்மாயிருன்னா என்னன்றதை இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் யாருன்றது வந்து ரமணர் புக்கெல்லாம் நிறைய படிப்பேன். அவர் கொஸ்டின் போட்டுகிட்டே போக சொல்லுவார். ஒரு கொஸ்டின் வந்தால் அத்தை திருப்பி கேளு, திருப்பி ஒன்றுட்டா அத்தை திருப்பி கேளு, திருப்பிட்டே போனால் அப்படி எங்கே தான் போகிறது அப்படின்ட்டு அதில் ஒரு பெரிய குழப்பமே இருந்துச்சு. எனக்கால் சரியாக விளக்கலை. அந்த நான் யாருன்றதும் சும்மாயிருன்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயத்த கிடச்சிச்சு. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மனசாக இருக்குது. நான் எதை தேடணும்னோ அது கிடச்சிச்சு. இப்போ உண்மையிலே ஜீவமணி சார் சொன்ன மாதிரி மஞ்சா பை தான், ஓகேங்களா, மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது ஏன்னா நான் எல்லா கிளாஸ் போயிருக்கேன். வேதாத்ரி மகரிஷி, ஜிக்கு வாசுதேவ், சிசி ரவிசங்கர், லாஸ்ட்டாக ஆசான்ஜி வரைக்கும் போயிட்டேன். ஏன்னா எல்லோரும் பெரிய பெரிய ஹோம்வொர்க்லாம் கொடுத்தாமிச்சாங்க. இங்கே எந்த ஹோம்ஒர்க்குமே இல்லை, நானாக போகிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்னென்னா, இந்த ஒரு படம் ஒன்று இருக்கும், இந்த தன்னை சிலை வந்து தன்னைத்தானே செதுக்கிற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இப்போ அழகாக ஆகிட்டேன், செதுக்கிட்டேன். தேங்க்யூ, நன்றி. அப்புறம் சிஸ்டர் அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம ஜீவமணி ஐயா, சரவணன் சார், ஆனந்த் சார், இவங்கெல்லாம் கிடச்சிது. இந்த மாதிரி பெரிய குடும்பம் கிடச்சிது. இந்த மாதிரி எல்லாரோடும் அன்பாக பழகத்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டிக்குவேன், ஒதுங்கிலாம் இருக்க மாட்டேன். முகமது எதுலையும் போய் பேச ஆரம்பிச்சு என்னுடைய சுபாபம் அது. இல்லை எங்கள் ஷாப்பில் கூட பார்த்தீங்கன்னா நான் யார் கடைக்கு போக மாட்டேன், என் கடை தெரியுது, எல்லோரும் வந்துடுவாங்க பேசுகிறதுக்கு. இது என்னோ இயல்பான நிலை. அதே மாதிரி சிரிச்சிடுவேன், கலகல கலகலன்னு, என்னடா கொஞ்சம் அம்பிக்கை வாச்சு, என்னால் நிறுத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு சுபாபம். அதனால் என்கிட்ட வரவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பேன், நானும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பேன். இந்த இடமும் ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இயற்கை சூழல், அப்புறம் எல்லாருடைய அணுகுமுறை, பெரிய இம்ப்ரெஸ் வந்து நம்ம பகவத் ஐயா வந்து என்ன வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு ஞானியை நம்ம கிடச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃபீல் வந்து எனக்கு வேதாத்ரி மகரிஷி. அவர் இருக்கிற காலத்தில் நான் அவரோடு இருந்தேன். அந்த ஃபீல் இப்போ எனக்கு கிடச்சிச்சு. அதை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா குருக்கிட்ட போகணுன்னா இப்போலாம் 5 பிளாக் கேட் வருவாங்க பக்கத்தில், அவர் இது இப்படிலாம் வச்சு வருவாங்க. அதே மாதிரி ஜிக்க ஐயாக்கிட்ட பேசுகிறோம், ட்ரெண்டிங் போகிறோம், வாக்கிங் போகிறோம், நம்மளோடு இருக்கார், எப்படி ஒரு வாய்ப்புகள் இல்லை. தேங்க்ஸ் அவர் யூனிவர்ஸ், நன்றிகள். இந்த மேடை நான் இப்போ ஏறினது கூட என்னடான்னா, இதை என்னை பற்றி சொல்கிறத விட நன்றிகள் சொல்ல தான் ஏறினேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஆல், எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.